விஜயகாந்த் உடல்நல பரிசோதனைக்காக மட்டுமே மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் என்றும் அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகனும் தேமுதிக இளைஞரணி செயலாளருமான விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக நிச்சயமாக போட்டியிடுவதற்கான முடிவை தலைவர் வந்தவுடன் அறிவிப்பார் எனவும் கூறினார். அரசியலில் வெற்றி தோல்வி என்பது அனைத்து கட்சிகளுக்கும் சகஜம். கடந்த ஆட்சியின் போது அதிமுகவிலிருந்த சிலர் தற்போது என்ன ஆனார்கள் என்பது தெரியும். முன்பை விட தோல்வியிடத்தில் உள்ளோம் என்பதை உணர்ந்துள்ளோம். தேமுதிக தொடங்கியதற்கான இலக்கை அடையும் வகையில் செயல்படுவோம். இதுவரை திமுக ஆட்சியின் செயல்பாடு சிறப்பாக உள்ளது. அனைத்து சாதி அர்ச்சகர் அறிவிப்பை வரவேற்கிறோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.